Hello friends, in this video, summer special drinks are going to make Paal Sarbath and two super taste. If you have a chill, you can Paal Sarbath ready in the fridge. You can get it ready in the fridge. You can get it ready in the 10 minutes. You can get the taste of Paal Sarbath every day. If you are watching first time, click the red color subscribe button and click the bell icon. If you like this video, like, comment, friends and family, share. Now, let's go to the video. In the Paal Sarbath, there are two main ingredients. Sabja seeds. பாதாம் பிசினும் இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ் ஆல்ரெடி நிறைய ஜூஸ் வீடியோஸ்ல காட்டியிருக்கேன் இந்த மாதிரி குட்டியா நல்லா பிளாக்கா இருக்கும் பாதாம் பிசினு இந்த மாதிரி குட்டி குட்டியா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ரெண்டுமே சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்கும் வாங்கிக்கோங்க இது ரெண்டையுமே தண்ணியில ஊற வைக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் நைட் ஃபுல்லா தண்ணியில ஊற வச்சிக்கிறேன் ரெண்டுமே தண்ணியில நல்லா ஊறிடுச்சு சப்ஜா சீட்ஸ் ஊறிறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும் பாதாம் பிசின் ஓவர் நைட் தண்ணியில ஊற வைக்கணும் இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் தான் ஊற வச்சேன் தண்ணியில ஊறிடுச்சுனா இந்த அளவுக்கு நல்லா ஜெல்லி மாதிரி நிறைய வரும் அதனால கம்மியா ஊற வச்சுக்கோங்க Summer time is a good time. If you have a juice, you can reduce the body heat. Reduce the cooling. Healthy. First, Nannari Paal Sarbath is a glass. You can use ice cubes. You can use the fridge. Now, you can use the badam person. You can use the subja seeds. You can use the subja seeds. You can use the subja seeds. You can use the spoon extra. Now, you can use the Nannari syrup. இந்த மாதிரி நன்னாரி சிரப் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இதல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் இந்த சிரப்லயே sugar இருக்கும் நம்ம sugarலாம் எக்ஸ்ட்ராவா சேர்க்க தேவையில்ல இந்த நன்னாரி சிரப் நம்ம வீட்லயே ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரி ரெடி பண்ணது இருந்துச்சுனா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதல பால் சேர்த்துக்கலாம் காச்சி அரை வச்ச ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கறேன் பாலை நீங்க நல்லா ஃபிரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன கூட சேர்த்துக்கலாம் இந்த சர்பத்துக்கு திக்கான பால் தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்க தண்ணி சேர்த்து கொதிக்க வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கறேன் சிரப் அடியில தங்கிரும் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான பால் சர்பத் சூப்பரா ரெடி ஆயிருச்சு கிட்ஸ்க்கெல்லாம் இந்த சம்மர் டைம்ல இந்த மாதிரி ஹெல்தியான பால் சர்பத் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் ரோஸ் பால் சர்பத் செஞ்சுக்கலாம் கிளாஸ்ல ஐஸ் கியூப் சேர்த்துக்கறேன் நீங்க ஐஸ் கியூப் சேர்க்கிறதுக்கு பதிலா இது ரெடி பண்ணிட்டு ஃபிரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன கூட சர்வ் பண்ணலாம் இதல ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கறேன் இது கூட 3 ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுக்குமே பர்టిక్యులரா இதுவும் டேஸ்ட்லாம் கிடையாது பட் ஆனா இந்த மாதிரி சர்பத் ஜூஸ்லாம் சேர்த்து குடிச்சோம்னா ஒரு ஜெல்லி டேஸ்ட்ல சாப்பிறதுக்கே நல்லா இருக்கும் இப்போ இதல 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கறேன் இதல இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸ் கிடைக்கும் இது வாங்கிக்கோங்க இதல 1 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதல பால் சேர்த்துக்கலாம் காச்சி அரை வச்ச ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரைலாம் கரையிற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரெண்டு சர்பத்துமே கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் வீடியோ போட்டுறோம் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்க்காதவங்க பாருங்க இதே மாதிரி வேற என்ன சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் ரெசிபீஸ் வேணுங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த ரெசிபீஸும் போடலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான ரோஸ் பால் சர்பத் சூப்பரா ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான நன்னாரி பால் சர்பத் ரோஸ் பால் சர்பத் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு இந்த சம்மர் டைம்ல ஜில்லுன இந்த மாதிரி பால் சர்பத் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீர்த்தி சௌமீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்